இந்த அப்பம் சாட்சி, இந்த ரசம் சாட்சி, அவர் ரத்தம் சாட்சி, அவர் சரீரம் சாட்சி. இதை தாண்டி பிசாசு என் எல்லைக்குள்ளே வர்ற கரங்களை திரு கத்தரண்டி சொல்லுவோம். அவர் சரீரம் சாட்சி. இதை தாண்டி பிசாசு என் எல்லைக்குள்ளே வர்ற கரங்களை திரு கத்தரண்டி சொல்லுவோம். உங்கள் விசுவாசம் சோர்ந்து போகும்போது இந்த கற்குவியலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது. வானவிலை பார்க்கும்போது நோவாவுக்கு ஒரு தைரியம் வந்தது. ஏனென்றால் அதை பார்க்கும்போது இனி தண்ணியில் அழிக்க மாட்டார் கர்த்தர். என் அன்புக்குரிய மைண்ட், லெட் யுவர் மைண்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை சீயிங் காட்ஸ் கவனன்ட். கடவுளுடைய உடன்படிக்கையை பாருங்க. இதை தாண்டி ஒரு வியாதி உங்கள் சரீரத்தில் வர வாய்ப்பு இல்லைங்க. இதை தாண்டி ஒரு தரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இல்லைங்க. இதை தாண்டி மரணம் உங்கள் எல்லைக்குள் பிரவேசிக்க வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி உங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தை தொடர்வதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. கரங்களை திரு கத்தரண்டி சொல்ல உடன்படிக்கை போயிட்டே இருக்கலாம். பார்க்க பார்க்க எப்படி மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு இவங்களுக்கு அதை பார்த்தோன்னு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்து நிறையா பாருங்கள், நிறையா பார்ப்பார்னார். அதோட ஏசுனார் சொன்னேன். இப்போ எகிப்தில் வந்து யோசேப்பை கூப்பிட்டு பார்வோன்னு சொன்னான். பார், இந்த எகிப்தை பாருண்ணான். அப்படியே பார்க்குறான். இது எல்லாத்துக்கும் நான் ஒன்று அதிகாரி ஆகிட்டேன். ஐ மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நான் ஒரு ராஜா என்ற மனநிலை அவனுக்குள்ளே வருகிறது. உங்கள் பார்வை உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றிவிடும். புரிந்து கொள்ளுங்கள். மேலானவைகளை பாருங்கள், மேலானவைகளை பாருங்கள். இயேசு சொன்னார், என்னுடைய நான் உன் மேலே எடுக்கிற கேரு, உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். அவர் சொன்னார், வானத்து பறவைகளை கவனித்துப்பார். அதை போஷிக்கிறேன்னா உன்னை போஷிக்க மாட்டேன்னா உன் மைண்ட் எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மைண்ட் எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இந்த பறவையை பார்க்குறப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு? காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இதை போஷிக்கிற தேவன் என்ன போஷிக்காமல் விட்டுருவாரா? இன்றைக்கி இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகும்போது ஒரு நாள் தானே உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்லாமல் அந்த ஒரு நாள் வாழ்கிறத அவளை ரசித்து வேலை பார்க்குறவர், நான் எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை மில்லியன் வருஷம் அவரோட கூட இருக்கிறேன், என்னை எவ்வளோ வாய் நேசிப்பார் தேவன். உங்கள் மனது மறுரூபமாகட்டும், உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். ஸோ பார்வைகள் நம்முடைய எண்ணங்களை மாற்றி அதற்கேற்றாற்போல் உங்களை என்ன செய்கிறது? அதனால தான் தேவன் தரிசனத்தை தரார். விஷனை காட்டி பாரு, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றார். யா, உங்கள் மைண்டில் அந்த பிக்சர் மட்டும், அந்த பிக்சர் மட்டும் அப்படியே இருக்கணும். அப்போ உங்கள் மைண்டில் எது இருக்கும், சுற்றி எது நடந்தாலும் அந்த பிக்சர் தான் ஓடிக்கிட்டுருக்கோம். ஏன்னா உங்கள் மைண்ட் எதோட கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், பொதுவாக போகிறதில்ல. சரி, அவர் ரொம்ப அன்பாக கூட்டு தான் போயிருந்தேன்.
போய் உட்காந்துருக்கும்போது பொண்ணு வரல மாப்பிள்ளை வரல, சரி ஒன்றும் உட்காரும் வாழ்க்கையில் என்ன ரிலாக்ஸாக இருக்கணும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மூணு பேர் மட்டும் வந்து நாசா விஞ்ஞானிகள் மாதிரி அந்த செல்லை போட்டு ரொம்ப வேகமாக நோண்டிக்கிட்டாங்க. ஏதோ ராக்கெட் டிக்கெட் அனுப்பிச்சிட்டாங்களா, லேண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறாங்க போல, ரொம்ப மும்முரமாங்க. அப்போ குனிஞ்சவங்க ஒரு 45 நிமிஷமாக தலையை நிம்மறவே இல்லை மூணு பேரும். அது எப்படி இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே, இஸ்ரோவில் வந்து இவங்க ஃபுல்லாக பெரிய விஞ்ஞானிகள் போல் ஏதோ ஏற்றி டைம் இப்போ ராக்கெட் ஒன்று இறங்காமல் இருக்குது என்னன்ற, சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரில. அப்போ நான் பார்த்தேன், இந்த உலகத்தில் இருந்தாலும் இவங்க மனசு வேறு உலகத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த நெகட்டிவ் வேர்ல்டில் இருந்தாலும் நம்ம மைண்ட் ஒரு பாசிட்டிவ் வேர்ல்டோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த உலகம் எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உலகம் சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகலை, நம்ம வேறு உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்கோம், இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ ஆத்மாவுக்கு எழுத்தை படமாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. ஆகவே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் படமாய் மாறட்டும், உங்கள் மனது மறுரூபம் ஆகட்டும். இந்த சர்ச் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சாட்சி இது, இவ்வளோ தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து இந்த சர்ச்சை வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்ட் கொண்டு வரணும்னு ஆசை. அந்த பிகினிங்கே ஒரு 300-400 பேர் உட்கார மாதிரி சர்ச்சுன்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா பல வருடங்கள் வந்து இந்த ஆட்களே எப்படி இருக்குமோ, நம்ம டக்குன்னு ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி 400 உட்கார வச்சு. அப்போ முன்னாடி வெறும் அதுக்கு அங்கிட்டு ஒரு பில்டிங் இருந்துச்சு, அது ஒரே ஒரு சின்ன கதவு இருந்துச்சு. இந்த கதவு அங்கிட்டு அந்த அந்த வீட்டோட அந்த பக்கம் ஒரு கதவு இருந்துச்சு. ஆனால் கர்த்தன் என்ன செய்ய சொன்னார்னா, இந்த பில்டிங் வேலை நடந்து உள்ளே கதவு வைக்க போகிறாங்க இந்த பக்கம் 100 பேர் உட்கார்ற மாதிரி. என்னை கர்த்தர் அங்கே கூட்டு போய் இங்கே உட்காருனார், அங்கே உட்காந்து இங்கேருந்து பாருனார். நான் பார்த்தேன், பெருசாக இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், அது சர்ச் இல்லை இதுதான் சர்ச்சு அப்படின்னாரு. இன்னாகரேஷன் அதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆளெல்லாம் குறிச்சிட்டேன், 100 பேர் உட்கார்ற மாதிரி சர்ச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், அது கிடையாது இன்னாகரேஷன் அது நடக்காது, இதுக்கு தான் நடக்கணும். அங்கேருந்து பார்க்குறேன் பெருசாக தெரிஞ்சு, இப்போ சிறுசாக தெரியுது, ஏன்னா மைண்ட் இன்னும் பெருசாகிடுச்சு. இல்லையிலே சொல்லுங்க. அப்போ நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அந்த படம் எனக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என் மனசு என்ன ஒத்துக்க மாட்டேன்து, இந்த சின்ன சர்ச்சை ஒத்துக்க மாட்டேன்து, ரிஜெக்ட் பண்ணுது. இல்லை அது இங்கேருந்து. உடனடி என்னமா செஞ்சேன், அன்றைக்கி சனிக்கிழமை மீட்டிங்கில் நம்ம டீலர்ஸ் ஒரு 15-20 பேர் இருந்தாங்க, 20 பேரும் கூட்டிகிட்டு போய் ஒன்றுமே செய்யலை, அங்கே நின்று பாருங்கன்னேன். 20 பேர் மனதிலையும் அந்த மிகப்பெரிய அந்த பெரிய சர்ச்சோடைய படம் என்ன செஞ்சிச்சு, அப்படியே செட் ஆச்சு. அன்னைக்கு நாங்கள் எதை பார்த்தோமோ இன்னைக்கு நம்ம அங்கே இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். நீங்கள் அடுத்த கட்டத்தில் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அடுத்த படத்தை பார்க்க வேண்டும். கையத்தட்டு, அதோட முடிச்சிடும். இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது காரில் வரும்போது விஃப்ட சொன்னேன், பார் எவ்வளோ பெரிய இடம், இந்த இடத்து இந்த மாதிரி இடத்துல தான் சர்ச்சிருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்த படத்தை பார்க்க வேண்டும். கண்கள் மூடி ஜெபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஓ த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட் என்பதை குறித்த அடிச்சுவடிகளை இன்றைக்கு எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தீங்க. த பிகினிங் லெவல், ஹவு டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன் மைண்ட், ஓ ஹவு டு பி அன் அவுட் ஸ்டாண்டிங் மினிஸ்டர் ஆஃப் காட், ஹவு டு பி அன் அவுட் ஸ்டாண்டிங் பிலீவர் by being transformed in mind. ஷாபாரா கதாரா மானா தியாங்கா, மகனே மகளே, இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில் ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. யுவர் லைஃப் வில் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் லைஃப். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீங்கள் கர்த்தருடைய ஆவியான எனக்கு ஒரு இதை காட்டுறாரு. அந்த ஒரு அதனுடைய அது பேர் எனக்கு தெரில, வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் மாதிரி அந்த இதெல்லாம் அப்படி போவோம், இல்லை வேகமாக சல்லுன்னு அந்த ஸ்பீடோடு நம்ம என்ன செய்ய முடியாது, வந்து அதை வந்து நம்ம கிரகிக்க முடியாத வேகத்தில் போகும்போது, ஓ இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. அப்படி தான் உங்கள் பிக்கப் இருக்க போது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால பைபிள் சொல்லுது, பேதுரு ஆச்சரியத்தில் பிரம்மை கொண்டான். பிரம்மிப்பு. சேபானாட் ராஜஸ்திரி மூச்சை அடைந்தாள், அவளுக்கு மூச்சு நின்று போச்சு.
இந்த அனுபவத்திற்குள் இங்கிருக்கிற அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு பிக்கப்பை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்கள் மனது அதற்கு ஆமேன்னு சொல்லட்டும், உங்கள் மனது அதை நம்பட்டும், உங்கள் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஓ கிடுகிட்டு ஒரு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை அந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்.